யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் 75வது உலக மனித உரிமைகள் நாளை முன்னிட்டு மனித உரிமைகளை வலியுறுத்தி வடமாகாண சமூக மட்ட அமைப்புகளால் 8 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை உடன் நீக்குதல், கொக்கிலாய் மனித புதைக்குழிக்கு நீதியான மற்றும் விரைவான விசாரணையை முன்னெடுத்தல், மனித சித்திரவதைகளை நிறுத்துதல், பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துதல், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான பொறுப்புக்கூறலை விரைவுபடுத்துதல், பூநகரி பிரதேசத்தில் பொன்னாவெளி பகுதியில் சுண்ணக்கல் அகழ்வையும் சீமெந்து தொழிற்சாலை அமைப்பதையும் உடனடியாக நிறுத்துதல், மன்னார்தீவில் கனியமண் அகழ்வை நிறுத்துதல் மற்றும் மன்னார்தீவில் காற்றாலை மின்சாரத்தை அமைக்காது அதனை வேறு பகுதிக்கு மாற்றுதல் என 8 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் கவனத்திற்குரியது. இந்த நாட்டிலே மனித உரிமை என்று பேச முடியாது. மனித உரிமை மதிக்கின்ற நாடு இல்லை. இதிலே நாங்கள் இந்த மக்கள் இங்கே மனிதர்கள் என்று வாழ முடியாது. அவ்வாறான நிலை தோன்றி இருக்கின்றது. அங்கே அந்த சுண்ணக்கல் அகழ்கின்ற பொழுது அங்கே வாழுகின்ற 5000 மக்களும் அந்த கிராமங்களை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அது யதார்த்தமானது. இவர்கள் சொல்லுகின்ற மாதிரி அங்கே எந்த வித பாதிப்பும் வராது என்று சொல்ல முடியாது. எங்களை இதுவரை இந்த அந்த மக்களை சந்திச்சு இது சம்பந்தமாக எந்த வித தெளிவுபடுத்தல்களோ அது சம்பந்தமான விளக்கங்களோ வழங்கப்படாது. நாங்கள் இந்த 25 பேருக்கு ஜனாதிபதி தனிய பல்தேசிய கொம்பனிகள் தான் மிகப்பெரும் லாபத்தை அடைய போகின்றது. அதால் மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது.